ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்ம்லலாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சா தான் இனிமேல் வரதெல்லாம் செய்ய முடியும். ஸோ இங்கே நான் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்மில் எழுதலை, வெறும் எக்ஸ் தான் இருக்குது. இப்போ அதுவே ஏஎக்ஸ் ப்ளஸ் பியில் இங்கே வருது. ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னா என்ன? எக்ஸுக்கு பதிலாக ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு வந்தால் நம்ம எப்போ இன்டர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டால் என்ன செய்யணும்? முன்னாடி டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 11.5 சைன் ஆஃப் 2x ப்ளஸ் 4 dx சைன் எக்ஸ் டிஎக்ஸ். சைனஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இங்கே சைனுக்குள்ளே 2x ப்ளஸ் 4. அப்போது இந்த சைன் என்னவாயிரும் அப்படின்னா திஸ் வில் பிகம் மைனஸ் காஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 4 போட்டு இங்கே முன்னாடி என்ன இருக்குது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்டூ 2 போடணும். இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு 1/2, அதை பின்னாடியும் போடலாம் முன்னாடியும் போடலாம் ப்ளஸ் சி. இங்கே மைனஸ் இருக்கனால பின்னாடி போட்டிருக்கேன். இப்போ இதை முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா இது மைனஸ் 1/2 போட்டு காஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 4 ப்ளஸ் சி. இப்போ சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் 3 ப்ளஸ் 4x ஏஎக்ஸ். இப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறதோட இன்டெக்ரல் வந்து டேன் எக்ஸ். அதாவது டேன் எக்ஸோட டெரிவேட்டிவ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸோட இன்டெக்ரல் வந்து டேன் எக்ஸ். இப்போ சீக்கன் ஸ்கொயருக்குள்ளே 3 ப்ளஸ் 4x, இது எக்ஸ்ட்ரா, இது கான்ஸ்டன்ட். அப்போ சீக்கன் ஸ்கொயர் வந்தாலும் இது என்னவாகும்? இன்டெக்ரேஷனில் டேன் ஆகும். அப்போ டேனுக்குள்ளே நீங்கள் இந்த 3 ப்ளஸ் 4x அப்படியே எழுதிட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4. ஸோ 4 வச்சு டிவைட் பண்ணிடலாம். முன்னாடியும் போடலாம் பின்னாடியும் போடலாம். பின்னாடி போட திரும்ப என்ன செய்யணும்? முன்னாடி கொண்டு வந்துட்டு அது இந்த மாதிரி எழுதுறது தான் கரெக்ட். ஸோ அடுத்து கொசிகண்ட் காட் அப்படின்றது ரெண்டும் சேமாக இருக்கா? கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ், அதனுடைய இன்டெக்ரல் வந்து இன்டெக்ரேஷன் வந்து மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ இங்கே அதே மாதிரி உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டால் மைனஸ் கொசிகண்ட் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி போட்டுட்டு எக்ஸோட கொஃபிஷியன் வந்து ஏ, அதால் டிவைட் பண்ணிடணும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 1/8 போட்டு கொசிகண்ட் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு வரும். இப்போ இதை பாருங்கள், இன்டெக்ரல் இ பவர் 5-4x dx அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ்னால் அப்படியே இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி, இதுவும் அதே போடலாம். ஸோ இதை இன்டெக்ரேட் பண்ணிங்கன்னா இந்த இ பவர் 5-4x அப்படியே இருக்கும். அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் 4, அதால் நம்ம டிவைட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் கரெக்டாக எழுதணும்னா கீழே இருக்க மைனஸை மேலே கொண்டு போயிடலாம். அப்போ மைனஸ் 1/4 அப்படி எழுதலாம்ல. ஸோ இக்கு தலையில் 5-4x ப்ளஸ். இப்போ இதை பாருங்கள், 1/x, அதாவது கீழே இருக்கிற பவர் மேலே கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 1 இருக்குது. இந்த பவர் வந்து மைனஸ் 1 இல்லாத போது தான் பவர் உள்ளே யூஸ் பண்ணணும். இது மைனஸ் 1 இருந்துச்சுன்னா லாக் ஆஃப் த டினாமினேட்டர், தட் இஸ் லாக் எக்ஸ் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான், என்ன வரும் அப்படின்னு கேட்டால் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 3x மைனஸ் 2 இன்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணிக்கேன் ப்ளஸ் சி. இப்போ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ், இதில் மைனஸ். இப்போ இதுக்கும் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் இதில் வெறும் எக்ஸ்ட்ராவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு என்ன வரும்னா லாக் ஆஃப் 5-4 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் 4. ஸோ ப்ளஸ் சி. இதை கொஞ்சம் சரி பண்ணலாம். மைனஸை மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா மேலே மைனஸ் 1, கீழே 4 போட்டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 5-4x ப்ளஸ். ஓகே, புரியுதா? பை.